ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இந்திய அரசின் சாசனத்தை எழுதிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் April 14. நேற்று 14 April 2020 அன்று உலகமே அம்பேத்கருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் அம்பேத்கரின் பேத்தியை திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடறிந்த எழுத்தாளர், சிந்தனையாளர் ஆன தேவ்துண்டே கைது செய்யப்பட்டார். அவரோடு கௌதம் நல்லாக்கா என்கிற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் முன்னாடியே தெரிவித்தார், நான் இது மாதிரி சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் என்ன அப்படின்னா, 1818 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பூனே, மகாராஷ்டிரா பூனே பகுதியில் பீமா ஹோரேஹான் என்கிற இடத்தில் பிரிட்டிஷ் படைக்கும் பேஷ்வாக் படைக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம். இந்த பேஷ்வாக் படை என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உயர் சாதியினர் கொண்ட பிராமணர்களை கொண்ட இந்துக்கள் படை. பிரிட்டிஷ் படையில் மகர் சமூகத்தினர், தலித்துகளில் இருக்கக்கூடிய மகர் சமூகத்தினர் பெரும்பாலும் அதில் பங்கெடுத்தாங்க. அந்த பிரிட்டிஷ் படை வென்றதன் விளைவாக தான் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கொண்டாடுவாங்க அந்த நாள். 1818 ஜனவரி 1, அதிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரி 1ஆம் தேதி 200 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த நிலையில் அந்த கடந்த 2018 2017 31-18 இந்த ஒரு ப்ரிப்பரேஷன், இந்த மாநாட்டுக்கான ப்ரிப்பரேஷன், லட்சக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். இதுவரை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தலித் எழுச்சியை அன்றைக்கு பார்க்க முடிஞ்சது. ஒடுக்கப்பட்ட மக்கள் கூடினார்கள். வெறும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சேர்ந்த பல நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்களும் அந்த கூட்டத்தில் கூடினாங்க. அந்த இடத்துல தான் வந்து இது மிகப்பெரிய, அது என்னவா இருக்கான, மராட்டா கம்யூனிட்டிக்கு எதிரானது இந்த மாநாடுன்னு சொல்லிட்டு சில மதவாத சக்திகள், இந்து மத அடிப்படைவாத கும்பல் சில சக்திகள் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசர் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு இவர்களும் தாக்குதல் நடத்தினாங்க. இது மிகப்பெரிய கலவரமாக வெடித்தது. ஒருவர் கொல்லப்பட்டார், மிகப்பெரிய கலவரம், விமேகான் கலவரம் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. பல ஊடி மதிப்புள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. சரி, இந்த நிலையில தான் மொத்தம் 11 பேர் மேல முக்கியமாக கேஸ் போட்டிருந்தாங்க. இதை நடத்துகிற ஆர்கனைசரை விட்டுட்டு இது ஏதோ ஒரு கடை, இதில் பெரிய சரித்திட்டம் நடந்ததாக ஒரு 11 பேர் மேல கேஸ் போட்டாங்க. அதில் 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் மட்டுமே அரெஸ்ட் பண்ணப்படாமல் இருந்தது. அந்த 2 பேருமே ஆனந்த் தேவ்துண்டேவும் கௌதம் நல்லாக்காவும் பலமுறை உயர் நீதிமன்றத்தை அணுகி, உச்ச நீதிமன்றத்தை அணுகி தங்களுக்கான பெயிலை அவங்க வாங்கி கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு அந்த பெயிலுடைய எக்ஸ்டென்ஷன் பீரியடும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில தான் உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு மறுத்த நிலையில தான் நேற்று போய் அவங்க 2 பேருமே சரணடைந்தாங்க. இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த 9 நபர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 2 நபர்களுமே தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கும் அதற்கும் எந்த காரணமும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனந்த் தேவ்துண்டே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார், பலமுறை எழுதியிருக்கிறார். அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர், 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நாடறிந்த பேச்சாளர். ஆனால் கட்டுமையாக ஆர்எஸ்எஸ்
பிஜேபியை கடுமையாக அவருடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை மக்கள் விரோத போக்கை மிகவும் கடுமையாக சமூகத்தில் எழுதி கொண்டும் பேசி கொண்டும் விவாதம் செய்து கொண்டும் இருந்த ஒரு மனிதர். இப்ப இந்த நிலையில் என்ன பண்றாங்கன்னா அவர்களும் சரி திட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றார், இடத்துல ஒரு 13 மெயில் அவருக்கு நேரடியாக எந்த ஆதாரமும் கையில கிடைக்கல. தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. இறுதியா சொல்றாங்க ஒரு 13 மெயில் வந்து இருந்துச்சு. அந்த 13 மெயில் ஒரு 5 மெயில்ல காம்ரேட் ஆனந்த் மென்ஷன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஆனந்த் வந்து பல பேர் இருக்கும் அவர் சொல்றாரு, ஆனந்த் பல பேர் இருக்கும், அது எப்படி என்ன மென்ஷன் பண்ண முடியும்ன்றதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை 75 மேற்பட்ட முறையில நீதிமன்றம் இது குறித்த ட்ரையலுக்காக கூடி போடப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்னன்னா ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க ஒரு 29 ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, அந்த ஹார்ட் டிஸ்கை கூட போலீஸ் வந்து அவங்க காப்பி பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஒவ்வொரு ஆவணத்தையும் நீங்க காப்பி பண்ணணும், 10 முறை காப்பி பண்ணி கொடுக்கணும்ன்றது நீதிமன்ற உத்தரவு போட்டுச்சு போன ஜூலைல. இது வினோதமான உத்தரவு அப்படி எந்த அப்படின்னா யாரு குற்றஞ்சாட்டப்பட்டவங்க காப்பி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து சில எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், ஒவ்வொரு ஆவணத்தையும் காப்பி பண்ணணும்னாக்க 6-7 நேரம் ஆகும். இப்படிலாம் அவங்க வித்தியாசமான கட்டுப்பாடுலாம் இருந்தது. பல நேரங்களில் வந்து அவங்க வீட்டை வந்து அவங்க இல்லாத சமயத்தில் சோதனை போடுன்ற பேரில் சோதனை போடுவது, இப்படிலாம் பல சித்திரவதைகளை அவர் அனுபவிச்சு வந்திருக்கிறார். கடைசி வரை அவங்க என்ன அப்படின்னா எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. திருப்பி திருப்பி போலீஸ் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் மெயிலில் அவங்க பேர் வந்துச்சு இப்படியே தான் அவங்க செய்தி திட்டத்தினதாக தான் சொல்லப்படுது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா அவர் பல முறை கழிக்கிட்டார், எனக்கு சதிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அப்படியாப்பட்டவங்க கிடையாது, ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அடிப்படையில் தான் சிந்தையாளர் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன்றதால் அவர் பல முறை வெளியிட்டார். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த கோரேகான் கலவரத்தை தூண்டிய அந்த மதவாத அடிப்படைவாத கும்பல் மீது வழக்கு ஃபைல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அது சீரியஸாக எடுத்துக்கல. ஒரு 6-7 மாதம் கடந்த பிறகு தான் சதிவலை பின்னப்பட்டு இவங்களை எல்லாமே என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அர்பன் நக்சல்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்தியாவுக்கே பாப்புலர் ஆச்சு, இவங்கெல்லாம் அர்பன் நக்சல்ன்றதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒன்று ரெண்டு கேள்விகளை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஒன்று, 2.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து, அவங்கள வந்துட்டு ஸ்ட்ராங்காக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அவர் எங்கேயாவது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அரெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு உயர்நீதிமன்றம் வந்து கைது செய்யக்கூடாதுன்ற நிலையில் போய் அரெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் நீதிமன்ற ஆர்டரை வச்சு விடுவிக்கிறது இதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் ரிமாண்ட்ன்றது இல்லை. 2.5 வருஷம் ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு தெரியும் அந்த கேஸில் வந்து அது வலுவற்ற ஒரு வழக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கரப்ஷனில் கிரைமில் வேணால் பொருளாதார குற்றங்களில் வேணால் பல ஆண்டுகள் கழித்து கூட கைது பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி சதித்திட்டு வந்துட்டுனாங்க அப்படின்னாக்கா ஒரு 2.5 வருஷம் கழிச்சு வந்து கைது பண்ணலாம் முடியாது, அதுக்கான ஆதாரம் இல்லைன்னு தான் அர்த்தம். பேசிக்காக இது பார்க்குறவனுக்கு இது ஒப்பனாக தெரியுது, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடையாது. அப்போ ஏன் இது கைது பண்ணப்படணும் அப்படின்றது அடிப்படையாக ஒரு கேள்வி இருக்குது. எந்த வலுவான ஆதாரமும் இல்லை, தேசிய அளவில் வந்து இது விசாரணை போட்ட அளவுக்கு எங்களுக்கு பேரை ஏன் சேர்த்தாங்க. ஒன்று, இந்த ஒட்டுமொத்த தலித் எழுச்சி சகித்து கொள்ள முடியாது. இது என்ன அப்படின்னா இந்த மராட்டிய அங்கே இருக்கிற சாதி வெறி, அந்த சாதி வெறியோடு பின்னிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தங்கள் இது எல்லாமே இதை வந்து குறைச்சிருக்கு. அவர் உண்மையாலுமே அந்த சதி திட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார்னா கண்டிப்பாக கைது பண்ணலாம், விசாரணை பண்ணல மாட்டுக்கிறது கிடையாது. அவர் பல முறை அதற்கான விஷயத்தை கொடுத்துட்டாரு. அரசு தரப்புல வலுவான ஆதாரங்கள் இல்லை. இதுவரை அவங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் பார்க்கும்போது டிஜிட்டல் எவிடன்ஸ் மெயில் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர அவர் காங்கிரட்டா செஞ்ச மாதிரி இல்லைன்றாங்க. அதனாலதான் நீதிமன்றம் இவ்வளவு காலம் வந்து அவங்களுக்கு மெயிலை வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஒருவேளை இந்த 2 நபர்கள் நாளைக்கு குற்றவாளி இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா என்னன்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேள்வி. இது இது ஜோடிச்ச ஆட்கள் யார், அரசியல் பின்னணி என்ன, இது எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கு. என்ன ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னா அந்த தலித் எழுச்சியை வந்து பொறுத்து கொள்ள முடியாம
அதுக்கு லீட் பண்ணின ஆட்கள் எல்லாம் சில பேரை வந்து கார்னர் பண்ணி அவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறது சுத்த அறிவிக்கத்தனமாக இருக்கு. இதைக்கு வந்து நம்ம நாடெழுந்தாளர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அறையில் எதிர்கட்சிகள் மௌனமாக இருக்கின்றன, சக எழுத்தாளர்கள் மௌனமாக இருக்கிறார். இதுக்கு கண்டனத்தை ஸ்டாக்காக பதிவு பண்ணியிருக்கணும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், நம்முடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சூர்ய விகேசன் போன்ற ஒரு சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் போன்று ஒரு சிலர் இதற்கு வந்து தமிழகத்தில் குரல் கொடுத்துருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டியது இந்த கைதுக்கு. இது ஏன்னாக்கா இது இந்த முகாந்திரம் இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளவு ஒரு ஒரு பெரிய சதின்ற அந்த இடத்துல இவ்வளவு காலம் தாட்டி கைது பண்ணணும்ன்றாங்க. அந்த லாங் டேர்ம் ப்ராசஸே காட்டி கொடுக்குது அவங்கள்ட்ட வலுவான ஆதாரம். கண்டிப்பாக அது எந்த மாற்று கருத்து, கண்டிப்பாக ஒரு சதியில் ஈடுபட்டு இருந்தால் அதை கைது பண்ணலாம், அது நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் ஒரு பொய் வழக்குன்றது நல்ல வெளியில் அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸை பிளே பண்றாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸே அவர்கள் எல்லாம் அப்பாவிகள் அவர் விடுவீங்கன்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் வந்து சொல்றாங்க, பொதுநிலையிலே சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேர் மேலேயும் போடப்பட்ட வழக்கு பொது வழக்குன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக மத்திய அரசே என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சீப்பான பாலிடிக்ஸை பிளே பண்ணுறதை விட்டுட்டு உண்மையான யார் குற்றவாளிகளும் அவங்க கைது பண்ணுற மாற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி எழுத்தாளர்கள் தலித் எமர்ஜிங்கில் வருகின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த அரசியலில் பெருசாக வருகிற போது அது பின்னில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டை கைது பண்ணுவது என்பது ஒரு சீப்பான கேவலமான அரசியல். ஒரு நாளும் அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி.com-இல் பணத்தை வெல்லலாம். அதிவேகத்தில் பரவும் ஊழல் வைரஸ், டெல்லி கையில் தமிழக ரிப்போர்ட். கமிஷனுக்கு ஆசைப்பட்டால் தமிழகம் அமெரிக்காவாக மாறும், எச்சரிக்கும் அதிகாரிகள். தொடரும் ஊரடங்கு, சோறாவது மிஞ்சுமா, கவனிக்கப்படாதவர்கள் பற்றிய கவர் ஸ்டோரி. துரித பரிசோதனை கருவி தாமதம், எடப்பாடி பழனிசாமி அரசின் வில்லங்கம். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in-இல் இலவசமாக படித்திருங்கள்.